நாளை இரவு 12 மணி முதல் 5 மணி நேரத்துக்கு சென்னையில் வாகன போக்குவரத்துக்கு தடை. சென்னை காவல்துறை அறிவிப்பு. நாளை இரவு 12 மணிக்கு பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய தடை இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தகவல். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கான நடத்தை விதிமுறைகள் வெளியீடு. சுற்றுலாப் பயணிகளின் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்கள் நகரத்தின் நுழைவு இடங்களில் சரிபார்க்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் 15 முதல் 18 வயதான சிறார்களுக்கு ஜனவரி 3 தேதி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும். 60 வயதுக்கு மேல் தொடர் நோய் உள்ளவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் போடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. கேரளாவில் இன்று முதல் வரும் 2 தேதி விதிக்கப்பட்டுள்ள இரவு நேர கட்டுப்பாடுகள். சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு விலக்கு அளித்து கேரள அரசு உத்தரவு. பொங்கல் பண்டிகை நெருங்குவதையொட்டி மண்பாண்டங்கள் விற்பனை அதிகரிப்பு. சிரமமின்றி ஏரிகளில் மண் எடுக்க அடையாள அட்டை வழங்க வேண்டுமென மண்பாண்ட தொழிலாளர்கள் வேண்டுகோள். மார்கழி மாதம் என்பதால் ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தம். தை மாதம் பிறந்தால்தான் வியாபாரம் விறுவிறுப்படையும் என வியாபாரிகள் தகவல். ஓமலூர் பகுதியில் நெற்பயிர்களை தாக்கி வரும் இலை சுருட்டல் புழுக்கள். நோயை கட்டுப்படுத்த மானிய விலையில் மருந்து வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை.